அப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா அழகு பயிற்சி ஒண்ணுல நாலாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 எங்க மற்றும் எஃப்ன்றது எஃப் ஆனது ஏயிலிருந்து எண்ணுக்கான F என்ற சார்பானது அப்படிதான் படிக்கணும் F function F from A to N புரியுதுங்களா function F from A to N தமிழ்ல படிக்கும்போது என்ன பண்ணுவோம் A A இருந்து N க்கான F என்ற சார்பானது எப்படி வரையறுத்து இருக்காங்க அவங்கன்னு பாருங்க இதன்னு அவங்க எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இத F of N equal to N இன் அதிகபட்ச பகா காரணி அது மட்டுமல்ல அந்த n எதனுடைய உறுப்பு a இனுடைய உறுப்பா எடுக்கணும் n ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த n என்னவா எடுக்கணும் நீங்க a இனுடைய உறுப்பா எடுக்கணும் புரிஞ்சிட்டீங்களா இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ் இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு நம்ம எப்ப பாரு இப்படி தானடி படிச்சிருக்கோம் ஏகனே f of x equal to x squared plus 1 இல்ல அப்படினா இங்க பாருங்க இந்த இடத்துல என்னன்னா f of x க்கு பதிலா f of n னு கொடுத்துட்டாங்க f of n equal to actually என்ன கொடுத்திருந்திருக்காங்க 1 by n இல்ல n squared இப்படி தான் கொடுத்தா ஆனா இங்க பாருங்க அழகா f of n equal to n இன் அதிகபட்ச பகா காரணி என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் கணக்கு என்னது f இன் வரிசை ஜோடி கணத்தை எழுதுக இரண்டாவது சப்டிவிஷன் f இன் வீச்சகத்தை எழுதுக ஃபர்ஸ்ட் என்னது வரிசை ஜோடி அடுத்து வீச்சகம் இப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் டிக்கண்ண இப்ப nன்றது எதனுடைய உறுப்பு a இனுடைய உறுப்பு அப்ப இங்க என்ன போடுவோனா a இனுடைய உறுப்பு எல்லாம் போடுவோம் f of n equal to n இன் அதிகபட்ச பகா காரணி இதுதான் ஃபங்ஷன் இப்ப சார்பு அதிகபட்ச பகா காரணி இதுதான் இப்ப இந்த n இருக்கிற இடத்துல இந்த ஏயினுடைய உறுப்புகளை போறோம் மொதோ 9 அப்ப இந்த 9 க்கு வரக்கூடிய பகா காரணியில அதிகபட்ச பகா காரணி அப்ப 9 நம்ம என்ன பண்ணலாம் இங்க பாருங்க ஒவ்வொண்ணா செய்யலாம் 9 என்னது 3 9 அப்ப இதுல எது அதிகபட்ச பகா காரணி 3 அப்ப f of 9 அப்படின்றது என்னது 3 அப்ப என்ன வரிசை ஜோடி ஆக்சுவலா இங்க வரும் 9, 3 என வீச்சு இங்க வந்துகிட்டே இருக்கு இது புரிதலுக்காக எழுதுறேன் இது இங்க எழுதணும்ன்றதெல்லாம் கிடையாது புரிஞ்சுதா புரியலையா இப்ப இந்த இடத்துல f of n வந்துருச்சு இது என்னது n இன் அதிகபட்ச பகா காரணி இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா அடிகணி இது n கமா n இன் அதிக ஆக்சுவலா ஜோடி எப்படி வரும்னா n கமா n இன் அதிகபட்ச பகா காரணி வேற ஒண்ணும் கிடையாது பகா காரணி சரியா அடி கண்ணு புரிஞ்சுதா புரியலையா அடுத்தது டைரக்டா கண்டுபிடிக்க முடியற குழந்தை டைரக்டாவே சொல்லிடலாம் இப்போ 10 டக்குன்னு சொல்லிடலாம் என்னது I 2 10 தெரியலன்ற குழந்தைங்க இப்படி போடுங்க 2 5 புரியுதுங்களா இதுல எது பெருசு 5 தான் பெருசு அப்ப இங்க என்ன எழுதணும் 5 அப்ப என்னது 10, 5 முதல் பகான்றது என்னன்னு எந்தெந்த எண்கள்ன்றது தெரியணும்டி கண்ணு பகா எண்கள்னா என்னது ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண் தான் பகா எண் ரைட்டுங்களா இன்னொன்னு என்ன சொல்லலாம் 2 2 காரணிகள் தான் இருக்கும் இப்ப 3ன்றதுக்கு என்ன காரணி 1 3 5ன்றதுக்கு என்ன காரணி 1 5 2ன்றதுக்கு என்ன காரணி 1 2 புரியுதுங்களா 2 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த எண்ணுக்கு எந்த எண்ணுக்கு 2 காரணிகள் மட்டும் இருக்கோ அந்த எண் பகா எண் இப்ப இந்த இடத்துல இது காரணிகள் புரியுதா நம்ம அடிப்படை எண்ணியல் தேற்றம் படிச்சோம் ஞாபகம் இருக்குதா இல்லையா ஒன்றை தவிர மற்ற எட்டில் அனைத்து எண்களையும் பகா எண்களினுடைய பெருக்கற் பலனாக எழுத முடியும் படிச்சோமா படிக்கலையா ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் 11 11க்கு என்னது ஓர் 11 11 அப்ப மிக அதிகபட்ச பகா காரணி என்ன 11 அப்ப 11 கமா 11 ஏன்னா இது பகா எண் தான் 11ன்றது அடுத்தது f of 12
எஃப் ஆஃப் 12 போடனே நாமோ 12ன்னு சொல்ல கூடாது பகா எண்கள் தான் வரணும் அதனால 2 6 2 12 2 3 அப்ப எது அதிகபட்சம் இதுல 2 3 ன்னு வருது அதுல அதிகபட்சம் எது 3 அப்ப இங்க என்ன டிக்கு எழுதணும் 12 கமா 3 வேகமா போறேனா இல்லதானே பொறுமையா கொஞ்சம் அப்படி இல்லடி கொஞ்சம் பாஸ் போட்டு நீ செஞ்சு பாத்துட்டு பண்ணு அடுத்து என்ன எண் 13 13 என்ன எண்ணு பகா எண் அப்ப 13 கமா 1 தான் 13 னா என்னது 13 அளவு இருக்கும்போது ஒரு 13 13 ஆக்சுவலா தேவையில்ல பகா எண் வரும்போது டைரக்டா இதான் ஏன்னா 1 பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல தயவு செய்து அதை நல்லா தெரிஞ்சுக்கோ சரியா அடுத்து அப்ப இங்க என்ன வரும் 13 கமா 13 பாருங்க பகாயன் வரதுக்குள்ள அதுவே பக்கத்துல வருது சரிங்களா அடுத்து எஃப் ஆஃப் 14 டக்குனு மெண்டலாவே சொல்லிரலாம் 7 2 14 அப்ப என்னது 14 கமா 7 தெரியாத குழந்தை இங்க போட்டுக்கோ 14 இரண்டாம் வாய்ப்பாடு 7 2 14 இது பகா என்ன இல்லையா 7 அப்ப அதிகபட்ச அதனால 7 அடுத்து எஃப் ஆஃப் 15 பதினஞ்சு என்னடி கண்ணு இங்க அஞ்சு பதினஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு அதிகபட்சம் இது அஞ்சு அப்ப என்ன எழுதணும் 15 கமா 5 புரியுது அடிக்கணும் என் கமா என்னின் அதிகபட்ச மதிப்பு வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தது எஃப் ஆஃப் 16 என்ன அது 16 2 8 2 16 அடுத்து என்ன அது 2 4 2 8 ரெண்டு ரெண்டு அதிகபட்ச பகா காரணி என்னடி கண்ணு ரெண்டு அப்ப என்னது 16 கமா 2 அடுத்தது என்னது 17 அடுத்தது என்னடி கண்ணு 17 எஃப் ஆஃப் 17 17 என்ன எண் பகா எண் அப்ப 17 17 கமா 17 இப்ப ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடி புரியுது அடி கண்ணு என்ன வேணும் எஃப்இன் வரிசை ஜோடி கணம் வரிசை ஜோடி கணம் எழுதலாமா ஈக்குவல் டு என்னென்ன அடிக்கணும் 9 கமா 3 10 கமா 5 11 கமா 11 12 கமா 3 புரியுதுங்களா அடுத்தது என்னது 13 கமா 13 14 கமா 7 15 கமா 5 அடுத்தது 16 கமா 2 அடுத்தது 17 கமா 17 அவ்வளவுதான் இந்த தொடக்கத்திலையும் முடிவுலையும் தான் போடணும் இப்படி பெரிய பிராக்கெட்டா போடக்கூடாது இந்த தொடங்குற இடத்துல இப்படி பிராக்கெட் போடுங்க அடுத்த முடியிற இடத்துல ரைட்டா அடுத்தது என்னது வீச்சகம் எஃப்இன் வீச்சகம் வீச்சகம்ன்றது என்னது வரிசை ஜோடிகளினுடைய இரண்டாவது உறுப்பு கரெக்டா கரெக்ட் இல்லையா அதே மாதிரி என்னது நிழலுருவாக வரும் ஆனா இந்த இடத்துல கணத்துல எழுதுறோம் அதனால உறுப்புகள் பாருங்க இங்க 3 வருதா இங்க 3 வருதா புரியுதா புரியலையா ரிப்பீட் ஆகுதா ஆகலையா இங்க 5 வருதா இங்க 5 வருதா அப்ப திரும்ப திரும்ப எழுதக்கூடாது கணங்கள்ல உறுப்புகள் என்ன வரக்கூடாது ஒரே ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும் புரியுதா அப்ப ரெண்டு ஒரு ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம் புரியுதுங்களா புரியுதலுக்காக ரெண்டு அடுத்த என்னது 3 அடுத்தது 5 அடுத்தது 7 அடுத்தது 11 அடுத்தது 13 அடுத்தது 17 ரைட்டுங்களா புரிஞ்சுதா புரியல புரிதலுக்காக நீ செஞ்சுக்கோ இப்போ பாரு டாட் பாத்துக்கிட்டே வா இங்க 3 ரிப்பீட் ஆனது 5 ரிப்பீட் ஆனது மத்த எல்லாத்துக்குமே வந்திருக்குதா புரியுதா புரியலையா எஃப்இன் வீச்சகம் ஈக்குவல் டு தண்டி கண்ண ஆன்சர் புரியுதா தெளிவா புரிஞ்சுதா புரியலையா என்னடா இங்க எப்ப பாரு கொடுப்பாங்க இப்படி நிறைய பிள்ளைங்க சென்டென்ஸா கொடுக்கவும் இது கஷ்டம்னு நினைச்சிட்டீங்க அழகு பயிற்சினாலே டஃப்ன்ற மென்டாலிட்டிக்கு வந்துடுறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்கை விட இது ரொம்ப எளிமையா தான் இருக்கும் புரிஞ்சுதா புரியலையானால நல்லா புரிஞ்சுக்கணும்